சங்கீதம் 52. சங்கீதம் 52 ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்க, இரண்டாம் வசனத்தை மாறி மாறி நாம் வாசிக்க போகிறோம். பலவானே, பொல்லாப்பில் ஏன் பெருமை பாராட்டுகிறாய்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. நன்மையை பார்க்கிலும் தீமையையும், யதார்த்தம் பேசுகிறதை பார்க்கிலும் பொய்யையும் விரும்புகிறாய். தேவன் உன்னை என்றென்றைக்கும் இராதபடி அழித்து போடுவார். அவர் உன்னை பிடித்து உன் வாசஸ்தலத்து பிடுங்கி நீ ஜீவனுள்ளூர் தேசத்தில் இராதபடி உன்னை நிர்மூலமாக்குவார். இதோ தேவனை தன் பலனாக எண்ணாமல், தன் செல்வ பெருக்கத்தை நம்பி, தன் தீவினையில் பலத்து கொண்ட மனுஷன் இவன்தான் என்பார்கள். நீரே இதை செய்தீர் என்று உம்மை என்றென்றைக்கும் துதித்து உம்முடைய நாமத்துக்கு காத்திருப்பேன். உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு முன்பாக அது நலமாயிருக்கிறது. ஹலேலூயா, ஹலேலூயா. உட்காரலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 8வது வசனத்தின் பின்பகுதி, 8வது வசனத்தின் பின்பகுதி சொல்லுகிறது, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். சொல்லுங்க, வாங்க திறந்து. தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். திரும்பி சொல்லுங்க, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நம்பியிருக்கிறேன். அல்லேலூயா. முதலாவது வசனம், ஏன் நம்பியிருக்கிறேன்? தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. அல்லேலூயா. இந்த நாளின் வாக்குத்தத்த வார்த்தை, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நான் நம்பியிருக்கிறேன். ஏனென்றால் தேவனுடைய கிருபை என்னாலும் உள்ளது. எது எனக்கு இல்லாமல் போனாலும் தேவனுடைய கிருபை என்னாலும் எனக்கு இருக்கிறது என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. தேவனுடைய கிருபை எனக்கு என்னாலும் உள்ளது. காலவேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் வந்து என்னாலும் இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க வேண்டுமானால் அந்த வசனம் சொல்லுது நான் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறேன். 8ஆம் வசனம் சொல்லுது, நான் கர்த்தருடைய கிருபை எனக்கு என்னாலும் இருக்கிறது என்பதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு மரத்தை பார்க்கணும். அந்த மரத்தை குறித்து நான் கொஞ்சம் அறிஞ்சிக்கணும். அந்த மரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது அவர் படைத்த மனிதனை ஆசீர்வதிக்காமல் இருப்பாரா? அல்லேலூயா. அதனால தான் 8ஆம் வசனத்தில் சொல்கிறான், நானும் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிற. திரும்பி சொல்லுங்க, நானோ. திரும்பி பார்க்காம சொல்லுங்க. அல்லேலூயா. இப்ப அந்த வசனம் சொல்லுங்க, தேவனுடைய கிருபையை என்றென்றைக்கும் நான் நம்பி இருக்கிறேன். இந்த ஒலிவ மரம், ஒலிவ மரம் இன்றைக்கு அதை ஒன்று தான் பார்க்க முடியும் கொஞ்ச நேரம். எனவே இந்த ஒலிவ மரம் அப்படின்ற ஒரு மரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது மரங்களின் ராஜா என்று அதற்கு பெயர். மரங்களின் ராஜா, நம்ம பறவைகளின் ராஜா, மிருகங்களின் ராஜா, மனிதரில் ராஜா, இல்லை ஒன்று ஒன்றுக்கும் ஒரு ராஜா பண்ணுவாங்க. மலைகளுக்கு கூட ராணி வைப்பாங்க, மலைகளுக்கு கூட ராணி வைப்பாங்க. மலைகளின் அரசி தான் ஊட்டி அப்படின்வாங்க. அது மாதிரி பேர் வைக்கும்போது மலைகளின் ராஜா என்று சொல்லுவதற்கு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அது பார்க்குறதுக்கு ஒன்றும் பெருசாக அழகாக இருக்காது. ரொம்ப உயரம் கிடையாது, 20 அடி 30 அடிக்குள்ளே தான் வளரும். கிளைகளும் ரொம்ப ரொம்ப அடர்த்தின்னு சொல்ல முடியாது, கிளைகள்லாம் ஓரளவு நல்லா பரவி இருக்கும். மற்ற மரங்களின் இலைகளை பார்க்கும்போது, ஆலை இலைகளை, அரச இலைகளை, அல்லது மற்ற இலைகள் எல்லாம் பார்க்கும்போது அந்த இலைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் பச்சையாக நல்லா இருக்கும். ஆனால் இதனுடைய இலைகள் எப்படி இருக்கும்னா, இந்த யூக்கலிப்ஸ் மரம் இருக்குல்ல, இந்த தைல மரம் இருக்குல்ல, அந்த தைல மரத்தினுடைய இலைகள் பார்த்துருக்கீங்களா? அது ரொம்ப பச்சையாக இருக்காது, அதில் ஒரு சில்வர் கோட்டிங் பண்ண மாதிரி இருக்கும்.
அந்த இலை மேலே ஒரு சில்வர் கோட்டிங் இருக்கும். சில்வர் கோட்டிங்னா அது வெள்ளி கோட்டிங் அடித்த மாதிரி கொஞ்சம் அப்படி ஒரு மாதிரி சாம்பல் கலந்தது மாதிரி தெரியும். இதுதான் அழகாக, அதுதான் இந்த ஒலிவ மரத்தின் இலையின் தோற்றம். ஆனால் கத்தருக்கு ஸ்தோத்திரம், இன்னும் கொஞ்சம் பார்க்கும்போது இது எங்கே அதிகமாக வளருது அப்படின்னா மத்திய தரைக்கடல் அந்த பகுதியில் அது அதிகமாக வளருது. இன்னும் சொல்லப்போனால் மலைகளில் இந்த கர்மேல் பர்வதம், சாரோன் பர்வதம் இப்படின்னா சொல்கிறாங்கல்ல, அந்த மலைகளில் அதனுடைய அந்த சருகலான இடத்துல அதிகமாக வளருது. அது இருக்கிற பூமி நிலையான பூமி இல்லை, இருக்கிற பூமி சமமான பூமி இல்லை. இப்போ நான் போர்ச்சுகல்லாம் போன போது இந்த ஒலிவ தோப்புகள் உண்டாக்கி இருக்கிறதை பார்த்தேன். ஆனால் இயற்கையாக மலைகளின் அந்த அந்த சரிவுகளிலே பாறைகள் உருண்டு வருகிற இடத்தில், மழை தண்ணீர் பெய்தால் அடியோடு கூட பேர்த்து கொண்டு போகிற ஒரு இடத்தில் இந்த மரங்கள் இங்கெல்லாம் போய் மரம்லாம் வளரலாமா? நானாக இருந்தால், நான் மரமாக இருந்தால் அங்கே போய் வளரவே மாட்டேன். ஏன்னா பாறைகள் மண் ரொம்ப ரொம்ப நல்ல சத்தான மரம் மண்ணுன்னு சொல்ல முடியாது. நிறைய சின்ன சின்ன பாறைகள், பெரிய பாறைகள் அதை சுற்றிலும் இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் அந்த மரத்தை பார்த்தாலும் ரொம்ப அழகில்லை. ஒரு தேக்க மரம் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகான மரம். நம்ம மாமரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு முண்டும் முடிச்சுமாக இருக்கும் பார்த்தீங்களா, அங்கங்கே தனித்தனியாக மாமரம் இல்லை, அந்த மாதிரி தான் முண்டும் முடிச்சுமாக அங்கங்கே இருக்கும். ஒரு ஆலமரம் பார்க்குறத அழகு அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு மரம்னா அப்படி நீட்டாக அப்படி அழகாக இருக்கணும், அது இல்லை. இது முண்டும் முடிச்சுமா அப்படி தான் இருக்கும். ரொம்ப உயரம் 20 அடி 30 அடிக்குள்ளே. ஆனால் இந்த மரத்தை குறித்து ஏன் இன்றைக்கி பார்க்கணும் அப்படின்னா, இயேசு கெத்செமனேயில் இரத்த வேர்வை வேர்த்து ஜெபிச்சார் இல்லையா, அன்னைக்கு இருந்த மரம் இன்னைய வரைக்கும் எருசலேமில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அது ஜெபத்தின் அடையாளம். கண்ணீரோடு ஜெபித்த அந்த பாடுகளுக்கு அந்த மரம் சாட்சி சொல்லி கொண்டிருக்கு. அழியாத என் கண்ணீரை விசாரிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார், எனக்கு அழிவில்லை, எனக்கு அழிவில்லை. நம்ம சொல்லுவோம் நீதிமான மரத்துக்கு கூட நம்பிக்கை இருக்குன்னு யோபு சொல்கிறான். அது வெட்டுனா கூட திரும்பி என்ன பண்ணும், தழைக்கும் அப்படின்னு. வெட்டுனா கூட அது தழைக்கும்னு. அப்படின்னா பல மரங்கள் நம்ம வீட்டில் வெட்டிடுறாங்க, தேக்கு மரம் இருக்குது, வெட்டிட்டிங்கன்னா அது பிறகு ஒன்றும் பெருசாக வளர்றதில்லை. ஆனால் எத்தனை தடவை வெட்டுனாலும் பார்க்கறதுக்கே சுத்தமாக அது பட்டு போனது போல தோற்றம் அடித்தாலும் அதனுடைய சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்கும் என்று சொல்கிறபடி, அடியிலேருந்து அந்த ஷூட்டிலேருந்து அப்படி மேலே அடியிலேருந்து அப்படியே துளிர்த்து முந்திய மரத்தை விட இன்னும் அதிக கனிகளை கொடுக்கிறதாய் அது செழுமையும் பச்சையுமாய் வளருகிறது. அலையலோயா. அதான் உன் நம்பிக்கை வீண் போகாது. உன் சுகவாழ்வு நிச்சயமாக சீக்கிரம் என்ன பண்ணும், துளிர்க்கும் என்பதற்கு அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சமாதான ராஜாவாக எருசலேமிலே வரவேற்கும் போது இந்த ஒலிவ கிளைகளை தான் என்ன பண்ணாங்க, அவருக்கு ஓசன்னா பாடி இந்த ஒலிவ கிளைகளை அதை அசைத்து அவர்கள் மகிழ்ச்சியை தெரிவித்தாங்க. சமாதானத்தின் அடையாளமாக இந்த ஒலிவ கிளைகள், அந்த இலைகள் தான் காரணமாக இருக்கிறது. ஒலிவ கிளை, ஒலிவ மரம், ஒலிவ இலைகள் அல்லது ஒரு கிளைகள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம ஈச்சங்கிளை இருக்குது அப்படின்னு வச்சுக்கோமே, ஈச்ச மரத்து கிளை, அது சமாதானத்தின் அடையாளம் இல்லை, அதில் முள் இருக்குது. நம்மள்கிட்ட வந்து நிறைய முள் மரங்கள் இருக்குது, அந்த முள் மரங்களை வெட்டி இதுதான் சமாதான அடையாளம் சொல்ல முடியாது. ஏன் சமாதானத்தின் அடையாளம்னா, நோவாவின் பெட்டகத்திலிருந்து ஒரு புறாவை அனுப்பின போது அந்த புறா இந்த ஒலிவ இலையை தான் என்ன பண்ணிச்சு, கொத்தி எடுத்துகிட்டு வருச்சு. அப்படின்னா உலகத்தில் எல்லாம் அழிஞ்சாலும் தேவ கோபம் இனிமேல் இல்லை. இன்றைக்கி இந்த உலகத்துக்கு வாழ்வு இருக்குது, தேவனுடைய சமாதானத்தை இந்த உலகம் பெற்றிருக்கிறது என்பதற்கு அடையாளமாக அழியாமல் ஒரு கிளை நீட்டி அதிலிருந்து என்ன பண்ணுது, பச்சையான ஒலிவ மரம் நம்பிக்கையின் அடையாளமாய் வெளியே வருகிறார். ஒரு சமாதானம் உனக்கு உண்டு. உன்னை சுற்றிலும் எல்லாம் அழிந்து போனாலும் உனக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கிற தேவன், நம்பிக்கையின் அடையாளமாக உன் சுகவாழ்வு சீக்கிரம்
துளிர்க்கும் என்பதற்கு அடையாளமாக இந்த ஒலிவ மரம், அந்த ஒலிவ இலை இருக்கு. அந்த நாளில் மல்லியுத்தம் பண்ணுவாங்க, ஓட்டப்பந்தயம், ஒலிம்பிக் பந்தயம், இப்படியெல்லாம் ரோமில் அந்த நாட்களில், கிரேக்க நாடுகளில் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்ட அந்த ஒலிம்பிக் பந்தயத்தில் அவ்வளவு போராடி அவங்களுக்கு கொடுக்குற அந்த கிரீடம் என்ன தெரியுமா? அது தங்க கிரீடம் இல்லை, இந்த ஒலிவ கிளைகளை கிரீடமாக வச்சு அவங்க தலையில் வைப்பாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வெற்றியின் அடையாளமாக, ஆசீர்வாதத்தின் அடையாளமாக, ப்ராஸ்பெரிட்டின்னு சொல்லுவாங்க, சுக வாழ்க்கையின் அடையாளமாக இன்றைக்கும் இஸ்ரேல் தேசத்தில், மத்திய தரைக்கடல் நாடுகளில் அடையாளமாக இருப்பது இந்த ஒலிவ இலை என்பது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒலிவ மரத்தின் மரம் மட்டும், ஒரு வீட்டில் ரெண்டு மரம் இருந்துச்சுன்னா போதுமா? அந்த மரம் மட்டும் அதனுடைய கனி அல்லது அது காய் கனி அந்த கொட்டையை எடுத்து அதிலிருந்து அந்த அதை எண்ணெயை அரைக்கும் போது ஏறத்தாழ 67 லிட்டர் ஆவரேஜாக வருஷத்துக்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ரெண்டு மரம் இருந்துருச்சுன்னா அவங்க குடும்பத்தையே ஓட்டிடுவாங்களாம், குடும்பத்தையே ஓட்டிடுவாங்க. இப்படி பல அடையாளங்கள் அதற்கு இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுது, என் பிள்ளைகள் என்னை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க. ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்க அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வயசான அந்த மரமானாலும், வயசான மரமாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, எந்த மரத்தை ஒலிவ மரத்தினுடைய கிளைகளை தரித்து விடுவாங்க. தரித்து விட்டு அப்போ அது இன்னும் கொஞ்சம் அதிகமான இலைகளோடும் கனிகளோடும் வரும்னு காத்திருப்பாங்க. அப்போ கனிகள் இல்லை, ஒரு மாதிரி அந்த மரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ அடிமரத்திலிருந்து அந்த துளிர் வளரும் இல்லை, அந்த அடிமரத்திலேருந்து அது அந்த வேர்லேருந்து எப்படி வரும் இல்லையா, அதை விட்டுடுவாங்க. நம்ம பார்த்துருக்கோம்ல, நாவல் மரத்தை கூட சுற்றி அப்படி இருக்கும், நாவப்பரம் அப்படின்னா அதை சுற்றி அதுலேருந்து என்ன பண்ணோம், வளரும். சில மரங்கள் எதில் இருக்கிற என்ன மரம் நம்மள்ட்ட இருக்கு, புங்க மரம், அதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த சின்ன சின்ன இதை என்ன பண்ணோம், அந்த மரக்கன்று என்ன பண்ணும், அதில் அந்த வேர்லேருந்தே அதனுடைய கிளையிலேருந்தே என்ன பண்ணும், அடியிலேருந்து அப்படியே வரும், கிளையிலேருந்தே வரும். அதனால் அந்த வேர்லேருந்து அந்த சத்திலிருந்து அடி வேரிலிருந்து வருகிறதை உறிந்து கொண்டு அது தளிர்த்து வரும்போது அது ஒரு நாளில் பெரிய மரமாக அதை மாறி, அந்த மரம் ஒரு நாளும் சாகாமல் இருக்க, அதனுடைய கனி எப்பொழுதும் இருக்க, இவைகள் உதவி செய்யும், இவைகளிலே ஏராளமான கனிகள் வருகிற மரமாய் மாறிடுமா? அதனால தான் நம்மை சுற்றிலும் நம்முடைய பிள்ளைகள் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பாங்கன்னு நல்ல உறவின் அடையாளம், நல்ல உறவின் அடையாளம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இதெல்லாம் நான் கொஞ்சம் யோசித்து இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது, இவ்வளவு தானா அப்படின்னு சொல்லி ஒருவேளை நீ கேட்கலாம். இதனுடைய இந்த எண்ணெய், இப்போ சில எண்ணெய், நல்லெண்ணெய் உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்ற நல்லெண்ணெய், ஆனால் ஒரிஜினல் 300-400 இருக்கும் போலக்கில், 400 வரும் போல, ஒரிஜினலாக செக்கில் ஆட்டணுமான எண்ணெய். ஆனால் இந்த எண்ணெய்க்கு பேரே விர்ஜின் ஆயில். விர்ஜின்னா ஒரு கன்னித்தன்மை உடையது, கெட்டுப்போக்கு ஆட்டு. இந்த எண்ணெயை வச்சு தான் பரிமள தைலம் அல்லது தேவனுடைய ஆலயத்தில் அந்த விளக்கு எரியும். தேவனுடைய ஆலயத்தில் அந்த விளக்கு எரிகிறது நல்ல இடித்து பிழியப்பட்ட ஒலிவ எண்ணெய். அலையலோயா, அலையலோயா, அலையலோயா. அதனால தான் தேவனுடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிற இந்த தேவனுடைய ஆலயம் இன்னைக்கு மகிமையாக இருக்கிறதற்கு காரணம், இடித்து பிழியப்பட்ட அந்த எண்ணெய் அல்லது மேன்மையாய் நீங்கள் நினைக்கிற அந்த மகிமையை சபைக்கு கொடுக்கிறதுனாலே சபை பிரகாசமாய் எழும்புகிறது. நிறைய ஆமேன் குறைஞ்சி போச்சு. நீங்கள் இவ்வளோ நேரம் எங்களை ஆசீர்வதிச்சு சொன்னீங்க, நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் சபை எப்படி பிரகாசமாக இருக்கும்? இந்த சபை என்னுடைய மகிமை குறைந்து போனால் அது கர்த்தரை சேர்ந்ததல்ல, உங்களை சேர்ந்தது. இந்த கர்த்தர் இன்னும் நல்ல இந்த சபையின் பேர் புகழ்பெற்று விளங்குது. இந்த சபையில் ஏராளமான மக்கள் வர்றாங்க அப்படின்னா இதுக்கு 5 வருஷத்துலேருந்து 8 வருஷத்துக்குள்ளே பலன் கொடுக்கும். அந்த நிறைவான பலனை 5 வருஷத்துலே ஆரம்பிச்சிடும். 8 வருஷத்துக்குள்ள நல்ல பலன் கொடுக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை வருஷமா இருந்தாலும் நான் பலன் கொடுக்க மாட்டேன் என்றால் அது ஒலிவ மரம் அல்ல, அது ஒதிய மரம். அல்லேலூயா.
என்ன மரம் இன்னும் சில சமயம் சொல்லுவாங்க, என்ன என்ன அது என்ன அது என்னமோ மரம்னு சொல்லுவாங்களே, என்ன மரம் அது? உதிய மரம். ஒன்றுக்கும் உதவாது, ஒன்றுக்கும் உதவாது. இல்லை, நீ பலன் கொடுக்கிற மரம், சபையில பலன் கொடுத்து சபையில ஆத்துமாக்களை கொடுத்து சபையை கட்ட நீ உன்னுடைய தசம பாகம் காணிக்கை எல்லாத்தையும் கொடுத்து எப்பொழுதும் கூட்டம் நடக்கணும், ஜெபம் நடக்கணும், ஊழியம் நடக்கணும், எங்க ஊழியம் பரவணும்னு சொல்லி அந்த இடித்து பிழியப்பட்ட நல்ல வடிகட்டி நல்ல தெளிவான அந்த எண்ணெய சபைக்கு கொடுக்கிற பச்சையான ஒலிவ மரத்தை போல் நான் இருக்கிறேன். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் வீட்டுக்கு மாற்றம் இல்லை, என்னால் சபை ஆசீர்வாதமாக இருக்கிறது. எத்தனை பேர் புரியுது உங்களுக்கு? நல்லா கைதட்டி ஆமேன்னு சொல்லுங்க. புரிஞ்சவங்க, எங்கள் சபை ஏன் ஆசீர்வாதமாக இருக்குது? என்னால் தான், நான் இருக்கிற வரைக்கும் என் சபை பிரகாசமாக இருக்கும். நான் உயிர் இருக்கிற வரைக்கும் என் பிள்ளைகள் பிள்ளைகளின் பிள்ளைகளை தொடர்ந்து இந்த சபை மேன்மையாக இருக்கும், தேவனுடைய ஆலயம் மகிமையாக இருக்கும். ஏனென்றால் நான் கர்த்தருடைய ஆலயத்தில் பச்சையான ஒலிவ மரத்தை போல் இருக்கிறேன் என்று சொல்லுங்கள். நல்ல மேலே கைதட்டி ஆமேன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க கொஞ்சம் மகிமைப்படுத்துங்க. ஹலேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த எண்ணெயை பயன்படுத்த ஆரம்பித்தார். முகத்தில் பூசுறது, உடம்புல பூசி குளிக்கிறது அப்படின்லாம் சொல்கிறோம்ல. இந்த ஒலிவ எண்ணெயை சாப்பாட்டில் பயன்படுத்தினா தானாக முக கலவரமாக முகமலர்ச்சியை கொண்டு வரும். இன்னும் நல்லா பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா மூளை நல்ல வளர்ச்சி அடையும், மூளையில் நல்ல செயல் திறன் உண்டாகும். இதை படிச்சுக்கிட்டே இருந்தது என்னடாது, ஒரு மரத்துக்கு என்னென்னலாம் எழுதி வைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஆனால் நான் சொல்ல வந்தது விசேஷமாக ஒரு முக்கியமான காரியம். இது புதிய ஏற்பாட்டில் இந்த மரம் எப்படி வளருகிறது, இந்த மரத்தில் எப்படி கனி வருகிறது, இந்த மரம் எப்படி மகிமையாக இருக்கும் என்பதை குறித்து பவுல் கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லுகிறார். ரோமர் 11:17 ரோமர் 11:17 வாசிக்கும் போது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனம் சொல்லுது, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டொளிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருந்தாயானால் தேவனுக்கு மகிமை உண்டாகும். இப்படி சொல்லுவோமே, சில கிளைகள் முறித்து போடப்பட்டிருக்க காட்டு ஒலிவ மரமாகிய நீ அவைகள் இருந்த இடத்தில் ஒட்ட வைக்கப்பட்டு ஒலிவ மரத்தின் வேருக்கும் சாரத்துக்கும் உடன் பங்காளியாய் இருக்கிறோம். இப்போ இதில் கிராஃப்டிங் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. இப்போ ஒரு ஒலிவ மரம், இப்போ இது ஒரு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அதனுடைய கனி கொடுக்குதல் நிறுத்துது, கனி கொடுக்கிறது நிறுத்துது, அப்படி ஒரு கிளை அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு பக்கத்தில் இது நல்ல கனி கொடுத்துட்டு இருந்தது, ஆனால் பட்டு போன மாதிரி என்ன பண்ணது இருக்கு அப்படின்னு சொல்லும்போது, இல்லை எனக்கு இன்னும் இந்த கனி, இந்த மரத்தின் கனி நல்ல கனி நிறைந்ததாய் இன்னும் ஏராளமாக எனக்கு என்ன பண்ணோம், கன்றுகள் வேண்டும், கன்றுகள் வேண்டும். இப்படி தென்னம் அந்த தேங்காயை போட்டு தென்னங் கன்றுகள் வளருகிறதோ அதே போல் ஒலிவ மரத்தின் கன்றுகள் வரும்போது இந்த கிராஃப்டிங் முறையில் ஒட்டு மாமரம் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒட்டப்பட்ட ஒரு நிலைமையில் எப்படின்னா ஒரு மரம் நல்லா வளர்ந்துருச்சு, திடீர்னு நல்லா வளர்ந்துருச்சு, வளர்ந்து கனி கொடுக்க போகுது. அப்படி கனி கொடுக்கன்னு நினைக்கும் போது அதன் கிளைகள் முறிஞ்சி விழுந்துருச்சு. இஸ்ரேல் என்கிற தேசம் கர்த்தரால் வளர்க்கப்பட்டு கர்த்தரிடத்திலிருந்து வசனத்தை பெற்று கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்று வந்தபோது அது ஒரு கட்டத்தில் இயேசுவையே மறுதளிச்சு இயேசுவையே சிலுவையில் அரைஞ்சு அது என்ன பண்ணிடுச்சு, கிளைகள் வெட்டப்பட்டு போணுச்சு. இப்போ இந்த மரம் அழியக்கூடாது, இந்த மரம் அழியக்கூடாது, இந்த மரம் கனி தருகிற மரம், இது தேவனால் உண்டாக்கப்பட்ட மரம், இது பெரிய ஆசீர்வாதமாக வர வேண்டியது, இப்படி முடிஞ்சு போச்சு அப்படின்னு பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அது மேலே இன்னும் கத்தியால் என்ன பண்ணுவாங்க, சீவிட்டு காட்டு ஒலிவ மரம், காட்டு ஒலிவ மரம்னா
நமக்கு இதில் காட்டு மரங்களின் பழங்கள், அதை புசிக்கத்தகாத பழங்கள் அப்படி ஏதாவது இருக்குதா உங்கள் நினைவு ஏதாவது இருக்கா? அது நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு, ஆனால் அதை எடுத்து என்ன பண்ண முடியாது, புசிக்க முடியாது. நல்ல பச்சையாக இருக்கும், ஆனால் கனி இருக்கும், அது கிட்ட போனாலே என்ன பண்ணும், கிட்டே நெருங்க முடியாது, அது விஷமான கனிகள். இதுவும் மரந்தான், இதுவும் ஒலிவ மரந்தான், ஆனால் இதுக்கு பேர் காட்டு ஒலிவ மரம். காட்டு ஒலிவ மரம். நம்ம ஊரில் இந்த அத்தி மரம் இருக்கும். சின்ன வயசில் நான் சப்பரமெல்லாம் செஞ்சுருக்கிறேன். இதெல்லாம் வாங்கி உன்னோடு கூட விளக்க மாற்று குச்சியை வச்சு சுற்றி என்ன பண்ணுவோம், நட்டு அதில் அதெல்லாம் குத்தி நாங்கள் கோபுரமெல்லாம் கட்டி அதுக்கு வீல் போட்டு இழுத்துட்டு வந்ததெல்லாம் உண்டு. நீங்களாம் செஞ்சுருக்க மாட்டீங்க, எங்கள் விளையாட்டே வேறு. அப்படி இழுத்துட்டு வந்திருப்போம். அந்த அந்த அத்தி பழத்தை நம்ம என்ன பண்ண முடியாது, சாப்பிடவே முடியாது. அவ்வளவு பூச்சும் புழும் இருக்கும், அதுவும் அத்தி மரம் தான். இப்போ நம்ம சாப்பிட்றோமே, எவ்வளோ விலை கொடுத்து கிலோ ஆனால் 500 ரூபா 1000 ரூபான்றான் நல்ல அத்திப்பழம், அதுவும் அத்திப்பழம் தான். ரெண்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது. அதை மாதிரி இருக்கிற காட்டு ஒலிவ மரமாய் பூச்சிகள் புழுக்கள் இருந்த கனியை தந்து கொண்டிருந்த உங்களையும் என்னையும் தேவன் வேறு பிரித்து அந்த மரத்தின் கிளைகளில் ஒரு சின்ன கிளையை, இத்தனோண்டு கிளையை வெட்டி, இத்தனோண்டு கிளையை வெட்டி அதை எடுத்துட்டு வந்து அந்த கிளையின் ஓரத்தை நல்லா என்ன பண்ண வெட்டிட்டு, இந்த மரம் இருக்குல்ல, இந்த மரத்தினுடைய மேலே ஒரு ஒரு உளியை வச்சு அழுத்தி அதை உள்ளே வச்சு தின்னாடி அதை நல்ல கயிறு கட்டி, நல்ல பிளாஸ்டிக்லேயோ இதுலேயோ நல்ல கயிறு கட்டி அதில் கொஞ்சோண்டு கீழே இந்த மண்ணை நல்ல மண் அது மேலே வச்சு சந்து அது என்ன பூசணும் இல்லாமல் ஒன்றை வச்சுட்டு நான் பேசுகிறேன் பார், அதனால் அதெல்லாம் மண்ணெல்லாம் என்ன பண்ணணும் வச்சு அதெல்லாம் பூசி வச்சுட்டா இப்போ அந்த காட்டு ஒலிவ மரம் எந்த மரமாக மாறி வளரும் சொல்லுங்க, எந்த மரமா மாறி வளரும்? அந்த வேருக்கும் சாருக்கும் பலனாகி காட்டு ஒலிவ மரமா இல்லாம இது வேர் உள்ள பதிஞ்சு இது அப்படியே கனியா என்ன பண்ணும் மாறும். கிறிஸ்துவில் அங்கங்கே இன்னொரு ஒட்டுமுறை இருக்குது. அந்த கிளையே அங்கங்கே சின்ன சின்ன என்னது காயங்களை ஏற்படுத்தி அதிலேயே என்ன பண்ணுவாங்க, ஒரு மரம் ஒரு நாள் அப்படி ஒரு மரம் இருக்குல்ல, அந்த மரத்தினுடைய ஓரத்தெல்லாம் குழி குழியாக உண்டாக்கி அதிலெல்லாம் இந்த ஒட்டு ஒட்டு அந்த அந்த மரத்தினுடைய கிளைகளை வெட்டி உள்ளே வச்சு அதுக்கும் கொஞ்சம் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மண்ணை வச்சு சுற்றி கட்டி கட்டி இப்படி வைக்கும்போது இது தனித்தனியாக வரும். அது அப்படியே கட் பண்ணி பின்னாடி நாட்களை எடுத்து எங்கே வச்சாலும் ஒரு நல்ல கனி தருகிற ஒலிவ மரமாய் மாறுகிறது போல தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு கனி தருகிற அந்த மரமாக யூதர்களை அல்ல, புறஜாதிகளான நம்மை, எங்கேயோ இருந்த நம்மை, நல்ல கனி கொடுக்காத மரமாக இருந்த நம்மை இன்னைக்கு நல்ல கனி கொடுக்கிற இடத்துல கர்த்தர் கொண்டு வந்து வைத்திருக்கிறா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நல்ல உதாரணத்தை உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரூத் 2:8 வரை வாசிக்கும் போது, ரூத் 2:8-12 வரை வாசிக்கும் போது எடுத்துங்க. அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அங்கே என்ன சொல்கிறான், போவாஸ் கர்த்தருடைய அடைக்கலத்தில் வந்த பெத்லகேமுக்கு வந்த மோவாபிய பெண்ணாக 10 தலைமுறையானாலும் தேவனுடைய ஜனத்தோடு கூட சேர முடியாது, தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே வர முடியாது. அவர்கள் தீட்டு உள்ளவர்கள், ஒரு பாவமான சந்ததியில் வந்தவங்க, வரக்கூடாதுன்னு சொன்னதில் ஒருத்தி, உன் தேவன் என் தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம் என்று நகோமியினிடத்தில் சொல்லி அவ உள்ள வரா. அலையலோயா, எத்தனையோ பேர் சபைக்கு வந்தாங்க, ஆனால் நீங்கள் தான் உன் தேவன் என் தேவன். நான் சொல்கிறேன் என்ன நான் சொல்லணும்னு நம்பணும்னு அவசியம் இல்லை, ஆனால் உன் தேவன் தான் என் தேவன்,
உன் ஜனந்தான் என் ஜனம் என்று ஒரு கூட்ட ஜனமாகிய நாம் உள்ளே வந்திருக்கிறோம். எல்லாரும் வரல, சுவிசேஷத்தை கேட்டவர்கள் எத்தனையோ ஆயிரம் பேர். ஆனால் தேவன் உங்களை கொண்டு வரும்போது உடைய கடந்த கால சாபம் என்றைக்கு சபைக்குள்ளே வருங்களோ அப்போ நீங்கள் பெத்லகேமின் ஆசீர்வாதத்துக்குள்ள எப்பிராத்தாவே என்று சொல்லத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் ஒரு துளிர் விடுகிற ஆசீர்வாதத்தை உள்ளே கொண்டு வருகிறார். கொண்டு வரும்போது போவாஸ் ஆறுதலாக பேசுகிறான், கர்த்தருடைய சட்டையின் கீழே வந்திருக்கிறம்மா, நீ நிறைவான பலனை பெறுவேன். அது வார்த்தையா இல்லை, செய்கையா வெளியே வந்துச்சு. உள்ள வந்த உடனே அவன் சொல்ற காரியம் என்னன்னா, அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கி கொள்ள வேறே வயலில் போகாமலும். திரும்பி சொல்லுங்க, எதுக்கு போக கூடாது? உனக்கு சுதந்திரம் இங்க இருக்கு, ஏன் பொறுக்கி கொள்ள இன்னொரு வயலுக்கு போற? புரியுதா புரியல உங்களுக்கு? அதனால உன்னுடைய சுதந்திரம் இங்க இருக்கு. இங்கே என் ஊழியக்காரரோடு ஊழியக்காரிய பெண்களோடு என்ன பண்ண, தங்கியிரு. இங்க தங்கி இருக்கிறதுக்கு உனக்கு இடம் இருக்கு. இவ்விடத்தை விட்டு போகாமல் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு இரு. அவர்கள் அறுப்பருக்கும் வயலை நீ பார்த்து, அவர்கள் அறுப்பருக்கும் வயலை பார்த்து, எங்க அறுவடை இருக்கோ போ, அவங்களோடைய என்ன பண்ண போ, ஊழியம் செய்களோடு கூட சேர்ந்துக்கோ, இன்னும் நல்ல ஜெபிக்கலங்களோடு சேர்ந்துக்கோ, இன்னும் பரிசுத்தவான்களோடு சேர்ந்துக்கோ. இவங்க அறுப்பறுக்க போறாங்க. அல்லேலூயா. சிலர் உட்கார்ந்து அறுக்கிறாங்களே அவங்க இல்லை, இவங்க அறுப்பறுக்கிறாங்க. போங்க, அறுவடை செய்களோடு கூட போங்க. குறை சொல்றவங்களோடு போகாதீங்க, உட்காந்து கதையை பேசுறவங்க போகாதீங்க, அறுப்பர்கள்ட போங்க, ஜெபிக்கிறவங்களோடு கூட போங்க, துதிக்கிறவங்களோடு கூட போங்க, ஆத்தும ஆதாயம் செய்களோடு கூட போங்க. வாழ்க்கையில் வெற்றியா இருக்கிறவங்கள பாருங்க, நல்ல மேலே செயல்படுகிறவங்கள பாருங்க. சோம்பேறியா உட்காந்துருக்கிற பார்க்காதீங்க, குறை சொல்லிட்டு இருக்கணும்னு உட்காராதீங்க. போ, அவங்களோடு கூட சேர்ந்து போ. பார்த்துட்டு அவர்கள் பிறகு இப்போ, ஒருவரும் உன்னை தொடாத படிக்கு வேலைக்காரருக்கு கட்டல். பாதுகாப்ப அவ கேட்கல, பாதுகாப்ப அவர் தரார். நான் உன்னை சுற்றிலும் அக்கினி மதிலை போல இருக்கிறேன். அவர் பாதுகாப்பை அவருக்கு தரார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டையில் போய் வேலைக்காரர் மொண்டு வருகிறதுல குடிக்கலாம் என்றார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், குடிக்கலாம் என்றார். அப்புறமா நேற்று இந்த கிச்சன் ரெடி ஆகிட்டு இருக்குது, ரெடி ஆகிட்டு இருக்குது. உடனே என் மனைவி எல்லாம் கேட்டாங்க, எப்போ இதை திறக்க போறீங்க? 10 ரூபாய்க்கு சாப்பாடெல்லாம் தரேன்னீங்கள, 5 ரூபாய்க்கெல்லாம் 10 ரூபாய்க்கெல்லாம் எல்லாமே கிடைக்கும், மத்தியான சாப்பாடு காலை சாப்பாடெல்லாம் அப்படி என்னைக்கு ஆரம்பிக்க போறீங்கன்னு அதுதான் நானும் பார்த்துட்டு இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது வேலைக்காரரின் சுதந்திரம். அல்லேலூயா. நம்ம அங்கே ஒரு கிச்சன் ஆரம்பிச்சுட்டு அப்போ நீங்கள் வந்து சாப்பிடலாம்னு சொல்ல பிறகு நான் உனக்கு தரமாட்டேன்னு அங்கே இருக்கிறவங்களும் சொல்ல முடியாது. நீ யார் என்ன என்ன பண்ணுறது கேட்குறது நீங்களும் சொல்ல தேவையில்லை, ஏன்னா நாம் அதற்கு சுதந்திரவாளி. அல்லேலூயா. சீக்கிரம் எதிர்பாருங்க, சீக்கிரம் எதிர்பாருங்க. நான் அங்கே ஒரு விசேஷமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். நான் உங்கள்கிட்ட யாருக்கிட்டையும் எந்த காணிக்கையும் இதுக்காக வாங்காமல் விசுவாசத்திலேயே அதை செஞ்சிட்ருக்கிறேன். காண்பிப்பேன், சீக்கிரம் காண்பிப்பேன், சீக்கிரம் நம்ம அதை செய்வோம். ஏன்னா இன்னொன்று நான் சொல்கிறேன், இந்த சபையில் வரும்போது இந்த சபையில் செய்யப்படுகிற ஜபத்துக்கு மாத்திரம் பங்காளி இல்லை, இந்த சபையில் வருகிற ஆசீர்வாதத்துக்கு நீங்கள் தான் பங்காளி. அல்லேலூயா. நானாக அனுபவிக்கிறதுல எல்லாருக்கும் அந்த ஆசீர்வாதம் அது போகுது, அந்த ஆசீர்வாதத்தை கொடுக்குறாள் நீ, அது உனக்கு பங்காளி, நீ பெற்றுக்கொள்ளு. சொல்லுங்கள் நீங்கள் யார், சொல்லுங்கள் நீங்கள் யார், நீங்கள் யார் பங்காளி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வரும்போது குடிக்கலாம். அப்பொழுது அவள் தரையில் முகம் குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தாளாக இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதனாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றால். முதல்ல ஒன்று நினச்சிக்கணும், இந்த சபைக்குள்ளே வந்து இந்த அறுவடையில் நீங்கள் பங்கு பெறும்போது எனக்கு வெளியில் 4 பேர் நல்லது பேசுவாங்க, 10 கெட்டதும் என்ன பண்ணுவாங்க பேசுவாங்க. ஆனால் அந்த நன்மையின் நாயகனாய் கர்த்தர் மாத்திரம் இல்லை, அதோடு கூட சேர்ந்து உடன் பங்காளியாய் அந்த வேருக்கும் சாருக்கும் பங்காளியாய் நீங்களும் நானும் மாறிவிட்டோம் என்பதை உணர்ந்தால் நல்ல கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்கள். அந்த தயை என் மேலே கிடைச்சது, அந்த கிருபை எனக்கு என்ன பண்ணியிருக்கு,
கிடைத்திருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சொல்லிக் கொடுக்க நிறைய இருக்கு, ஆனால் கொஞ்சம் சீக்கிரம் முடிச்சிடுறேன். தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். வசனம் சொல்லுது, அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு. அல்லேலூயா. கர்த்தருக்கு மரணம் உண்டான பின்பு தான் உயில் உண்டாகிறதுக்கு. ஒரு உயிலுக்கு உயிர் எப்போ வருதுன்னா, ஒரு உயிலுக்கு உயில் யார் எழுதி வச்சா? உயில் எங்கள் அப்பா எழுதி வைக்கலை, எங்கள் அம்மா எழுதி வைக்கலை, ஆனால் எங்கள் அம்மா நல்லவங்க. திடீர்னு நான் நேற்று முந்தானத்தோ எங்கள் அம்மாவுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவர், எங்கள் அப்பாவுக்காக ஸ்தோத்திரம், எங்கள் கூட பிறந்த அண்ணனுக்காக ஸ்தோத்திரம், செத்து போன அண்ணனுங்களுக்கெல்லாம் ஸ்தோத்திரம், நன்றி ஆண்டவர், அக்காங்களுக்கெல்லாம் நன்றின்னு திடீர்னு சொல்ல ஆரம்பித்தேன். என்னடா நான் ஏன் அதை சொல்கிறேன் அப்படின்னு. ஒரு நல்ல குடும்பத்தில் கர்த்தர் என்ன பண்ணார், பிறக்க வச்சு நல்லா தான் என்ன பண்ணார், கொண்டு வந்தார். அலையிலோயா, அலையிலோயா. அதனால் ஆனால் யாருக்கு உயிரில் சொத்து இல்லாமல் போனாலும், ஒருவர் மரித்த பின்பு தான் உயிலுக்கு உயிர் என்ன பண்ணிச்சு வந்துச்சு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே தந்தறினவர் அவரோடு கூட உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்யாமல் இருப்பது இல்லை, தராமல் இருப்பது அருளாதிருப்பது, கரெக்ட் அந்த வார்த்தை சுட்டேன், அருளாதிருப்பது எப்படி? அல்லேலூயா. அப்போ எல்லா சுதந்திரத்தையும் தேவன் கிறிஸ்துக்குள்ள அவர் மரிச்சதுனால இன்னைக்கு நமக்கு கொடுத்துட்டார். அதை சுதந்திரிக்க வேண்டியது நம்முடைய பங்கு. அதற்கு உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும். ஒரு தடவை மாமியார் மருமகள்னு ஒரு சப்ஜெக்ட் எடுத்தேன். மாமியாருக்கு செய்ததும், உலகம் உன்னுடைய குடும்பத்தை குறித்து என்ன சொல்லுதோ, உங்க சொந்த அம்மா என்ன சொன்னாங்களோ அல்லது மற்றவங்க என்ன சொன்னாங்களோ அதை வைத்து கொண்டு சபையில செயல்பட கூடாது. ஒரு தம்பி சபைக்கு வருகிறதை நிறுத்தினான். ஏன்னு கேட்டேன். வெளியில ரொம்ப கேவலமா என்ன பண்ணாங்க, சபையை குறித்து பேசுறாங்க. சபையை குறிச்சா உங்களையும் குறித்து தான் பேசுகிறாங்க. எனக்கு வெக்கமாக இருந்துச்சு. கர்த்தர் ஸ்தோத்திரம். நல்லா கவனி, வெக்கமாக இருந்துச்சு அப்படின்னு. என்னெல்லாம் பேசுனாங்க, அவங்க சொன்ன காரியம் ஒன்று கூட இந்த சபைக்கும் எனக்கும் சம்பந்தமே கிடையாது. ஆனால் சபையை விட்டு எது நிறுத்துனுச்சு அப்படின்னா, அவர் பேசுனதில் இவர் என்ன ஆகிட்டாரா, கேவலம் ஆகிட்டார். அது பாருங்கள், மற்றவங்க பேசுகிற எதையுமே நீங்கள் உங்கள் காதில் கேட்டு இன்னொரு காதில் என்ன பண்ணணும், விட்டுடுங்க. தேவன் உங்களோடு கூட பேசுகிற அந்த வசனம் மட்டும்தான் வானமும் பூமியும் ஒளிஞ்சு போனாலும் ஒளியாமல் இருக்கிற ஒன்றே ஒன்று, கர்த்தர் உங்களோடு கூட பேசுகிற. பார்க்குறீங்க நேராக உங்கள் மாமியார், உங்கள் மாமியார் நான் தான். உங்கள் மாமியாரை குறித்து ஒருத்தங்க இன்னொருத்தவங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதனால் இந்த மாமியாரை பார்த்து நீ எப்படி சொல்கிற, உன் மாமியாருக்கு செய்ததும். இது வரைக்கும் எத்தனையோ வேஷம் போட்டிருக்கிற, எதை எதோ இப்படிலாம் சபைக்கு சொல்ல மெய்ப்பண்ணு நல்ல பட்டம்லாம் இருக்குது, ஆனால் ஒரு ஒரு ஊழியருக்கு மாமியார்னு சொன்னது நானாக தான் இருப்பேன்னு நினைக்கிறேன். உதாரணத்துக்கு சொல்கிறேன், தவறாக கருதப்பட்ட, தவறாக பேசுகிற, தவறாக நினைக்கிறல்ல அவரோடு நான் இருக்கிறேன், அவரோடு கூட அந்த குடும்பத்தோடு கூட நான் இருக்கிறேன். என்னுடைய ஊழியரை பற்றி எனக்கு தெரியும், என் சபையை பற்றி எனக்கு தெரியும், என் தரிசனத்தை பற்றி எனக்கு தெரியும், என்னுடைய தரிசனம் எங்கேருந்து வந்ததுன்னு தெரியும். அதனால் அதை நான் பிரிய மாட்டேன். உன் தேவன் என்னுடைய தேவன், உன் ஜனம் என்னுடைய ஜனம் முழுதுமாக எடுத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிற நல்லா கைத்தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஸ்டோர். இந்த 100 பேர் இன்றைக்கு இந்த வசனத்தை புரிஞ்சுட்டு வந்துட்டிங்கன்னா, உங்கள் ஆசீர்வாதத்தை யாரால் என்ன பண்ண முடியாது, தடுக்க முடியாது. அல்லேலூயா. நேராக அவங்களோடு கூட காண்டாக்ட் இருக்குது. இந்த வீட்டில் தான் நான் தங்குறேன், நான் இன்னொரு வீட்டில் தங்கலை. என் மாமியாரை பற்றி நீ சொல்ல தேவையில்லை, என்னுடைய மாமனாரை பற்றி நீ பேச தேவையில்லை, என் குடும்பத்தை பற்றி நீ பேச தேவையில்லை. யாரோ பேசுகிறதில்ல, அவங்க நடவடிக்கை என்னன்றது என் கண்ணால் நான் என்ன பண்ணுறேன், பார்க்குறேன். அல்லேலூயா. வார்த்தையில் இல்லை, வாழ்க்கையில் இருக்கிற என்னுடைய சபை பற்றி எனக்கு தெரியும், என் குடும்பத்தை பற்றி எனக்கு தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை குறித்து தான் ஆயிரம் பேசி இப்படி பண்ணணும் அப்படி பண்ணுன்ற மனுஷ வார்த்தை இல்லை. தேவன் எனக்கு என்ன சொல்கிறாரோ அதை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், பின்பற்றிருக்கேன். நீ அதை நல்லதை எடுத்து பின்பற்றியிருக்கிறேன்.
அதான் சொல்கிறார், நீ நல்லதை எடுத்து என்ன பண்ணிருக்கிற, பின்பற்றிருக்கிற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உட்கார்ந்தா தப்புன்னு சொல்லலாம், எழுந்திரிச்சாலும் தப்புன்னு சொல்லலாம். ஒரு பெரிய பக்கம் பக்கமாக பேசுகிற எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு தப்புன்னு பேசலாம், இல்லை இல்லை வாழ்க்கையை பார்த்துருக்கிறேன். அப்படி நீ உன் மாமியாருக்கு செய்ததை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நீ சபைக்கு செய்ததை, ஊழியருக்கு செய்ததை, உன் குடும்பமாக நினைத்து செய்ததை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், கேட்டிருக்கிறேன். யாரோ ஒருத்தர் கேட்டாலும் கேட்கலனாலும் இந்த ஊழியத்துக்காக, இந்த தரிசனத்துக்காக நீ எதையெல்லாம் ஒரு சின்னதை செஞ்சிருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்து வைத்திருக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சேரை எடுத்து போட்டு, அல்லது இதை ஒரு கூட்டி பெருக்கி, அல்லது இதை குறித்து யாரா தவறாக பேசினா நிறுத்து, என் சபையை பற்றி எனக்கு தெரியும்னு சொல்லி இந்த சபையில் நாலு ஃபேனை வாங்கி போடணுமே, இன்னும் கொஞ்சம் ஒரு 100 சேர் வாங்கி போட்டால் இந்த சபை இன்னும் நல்லா இருக்குமே, இன்னும் இதை இவ்வளோ நாளாக இன்னும் நம்ம ஃபால்ஸ் சீலிங் பண்ணலையே, இன்னும் இதை இன்னும் கொஞ்சம் மேன்மைப்படுத்தலாமே, இன்னும் ஒரு ஆராதனையை கொண்டு வரலாமே, இன்னும் வாலிபருக்கு ஒரு ஆராதனை கொண்டு வரலாமே, இன்றைக்கி நல்ல மென் ஃபெலோஷிப் இங்கே ஆரம்பிக்கிறோம், இன்றைக்கி ஆண்களுடைய ஜபத்தை என்ன பண்ணுறோம், இன்னைக்கு ஆண்களுடைய ஐக்கியத்தை என்ன பண்ணுறோம், இன்னைக்கு மாலையில் 7 மணிக்கு ஆரம்பிக்கிறோம், அதை இன்னும் கொஞ்சம் கட்டி காப்போமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு பெண்களும் ஆண்களும் குடும்பமாக எல்லாம் சேர்ந்து ஒரு தீர்மானம் பண்ணி இன்னும் நல்லா கொண்டு வரலாமே, இன்னும் என் குடும்பம் நல்லா இருக்கும், இன்னும் இந்த ஊர் நல்லா இருக்கும், என் சபை நல்லா இருந்தா என் குடும்பமும் நல்லா இருக்கும், என் ஊரும் நல்லா இருக்கும்னு எத்தனை பேர் உணர்றீங்க, இதெல்லாம் கைதட்டி ஆமேன்னு சொன்னோம். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ செய்ததை, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவார், தருவார். நல்லா கவனிங்க, உன் செய்கைக்கு தக்க, நீ பேசினதில்லை, நீ உன் செய்கைக்கு தக்க பலனை நீ அடைவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதையெல்லாம் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஜீவ புஸ்தகத்தில், ஞாபக புஸ்தகத்தில் நீ கர்த்தருக்காக செய்து, சபைக்காக செய்து, ஊழியத்துக்காக செய்து, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக செய்து, நீ செய்கிற ஒவ்வொரு அன்பின் கிரியையை, நீ செய்கிற ஒவ்வொரு அன்பின் கிரியை விவரமாக எழுதப்பட்டிருக்கிறார். ஆமே, எல்லாம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. இப்போ சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த வசனம் சொல்லுது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவரால் நிறைவான பலன் கிடைப்பதாக. அந்த வேருக்கும் சாருக்கும் எந்த வயலில் அடைக்கலம் வந்துச்சோ அந்த வயலிருந்து முதல் ஒரு ஆசீர்வாதத்தை பார்த்தா, ஆனால் பின்னாடி நாட்களில் அந்த போவாசுக்கு மனைவியாக மாறினா அதிலிருந்து ஆண்டவர் வந்து அவனுடைய சந்ததியில், இவளுடைய சந்ததியில் தான் ஈசாய் பிறந்தான், ஈசாய் வயிற்றில் தான் தாவீது பிறந்தான், தாவீதின் குடும்பத்தில் தான் இயேசு மகிமையாய் வெளிப்பட்டார் என்றார். உங்கள் குடும்பம் குடும்பமாக, தலைமுறை தலைமுறையாக ஏ நாமம் மகிமைப்படத்தக்கதாக தேவனாகிய கர்த்தர் உன் செய்கைக்கு தக்க பலனை தரப்போகிறார். எழுந்திருக்கலாமா? கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழே அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக. எனக்கு நிறைவான பலனை நான் எங்கேயும் எதிர்பார்க்கல, அவரால் வரும்னு சொல்கிறவங்க நல்லா கொஞ்சம் நேரம் மேலே கை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா? ஆண்டவரே, உம்மால் எனக்கு நிறைவான பலன் வருமப்பா, என் செய்கைக்கு தக்க பலனை கத்தர் எனக்கு கட்டளையிடுவீரப்பா, என் செய்கைக்கு தக்க பலனை நீ கட்டளையிட போகிறபடினால உம்மாலே ஆண்டவரே எனக்கு நிறைவான பலன் இன்றிலிருந்து ஆரம்பிக்குது. இந்த July 1st ஆண்டவராகிய கர்த்தர் நிறைவான பலத்தை, ஆண்டவரே அந்த பலனை, ஆண்டவரே வேருக்கும் சாருக்கும், ஒலிவ மரத்தின் அடி வேருக்கும் சாருக்கும் பலனாகி கிறிஸ்துவிலே என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி, ஆண்டவரே கிறிஸ்துவில் உள்ள மகிமையான எல்லா ஐஸ்வர்யத்தையும் கனத்தையும் மேன்மையும் கர்த்தர் நிச்சயமாய் இந்த மாதத்திலிருந்து கொடுத்து எங்களையும் ஆண்டவரே சபையையும் எங்கள் தேசத்தையே நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பரலோக பிதாவே. ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி.
என் முழுலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகலபாலையும் மறவாதே. ஆமீன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஸ்தோத்திரம்.